அதர்வா ஆக்டிங் சூப்பராக இருக்குது, ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த டீம் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணிடுறாரு, படம் நல்லா இருக்குது, வில்லன் ஆக்ஷன் நல்லா இருக்குது, எல்லாமே யூத்தை யங்காக பண்ணியிருக்காங்க, நல்லா அது ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கலாம், நல்ல ஸ்டோரி சூப்பராக நல்லா பண்ணிடுறாரு. நம்பிக்கை துரோகம், அதை ஏமாத்துறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உண்மையாக இருணுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது, மன்னிக்கணும் அப்படின்ற நல்லா இருக்குது படம், நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி ஸ்டோரி தான். எட்டு தோற்றாக்கள் கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு ஒரு ஒரிஜினலாக இல்லை, பட் இந்த ஜானரில் அது இது பெஸ்ட்டான படமாக இருந்துச்சு. ஆ, அதுவும் வழக்கம் போல நல்லா தான் பண்ணியிருந்தார், எல்லாருமே ராதிகா ராதா ரவி அவங்க கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஃபஸ்ட் படம் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரிஜினலாக இல்லை, பட் இந்த படம் இந்த ஜானரில் இது ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்துச்சு, ஒரு வெல்கமான ஒரு என்ட்ரி இருந்துச்சு, நல்லா இருந்தேண்ணே. இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, ஸ்ரீ கணேஷ் நல்லா எடுப்பாருந்தான் பார்த்தேன் எட்டு தோட்டாக்கள், ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து ஃபைட்டெல்லாம் சூப்பர்ண்ணே, அவர் போட்டு நுணுக்கி வைக்கிறான்ட்டு இந்த கிளைமேக்ஸில் அந்த மூணு பேரும் ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலில் காட்டதெல்லாம் பாதி நல்லா எடுக்கிறாரு, பாதி ஒரு மாதிரி எடுக்கிறாரு. அவர் மிஷின் அசிஸ்டண்ட்டுன்றதுனால கொஞ்சம் அவர் மாதிரியும் குழம்பிடுறாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தெளிவாக அவர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைட்டு நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு, ஒரு 50% ஓகே, மியூசிக் பாட்டெலாம் நல்லா இருக்குது, ஃபைட்டு சூப்பராக இருக்குது, ஒரு 50% வந்து இவர் தான் எடுத்தாரான்ருக்கோம், ஃபைட்டு வரடெல்லாம் நல்லா இருக்குது, மிக்சடாக இருக்குது, அதர்வா ஓகே கரெக்டாக ஃபைட்டு ஆக்ஷன் யூஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் இந்த திங்க் பண்ணலாம் இவராக எடுக்கலாம், இவர் அவர் குருநாதர் கொஞ்சம் இது பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க, பாதிக் அவங்க தான் ராதிகா தான் வெயிட்டு படத்தில் பக்கா சூப்பர் வில்லனு எல்லாம் ஃபைட்டு சூப்பர்ண்ணே, தரமான சம்பவம், நல்ல ஃபைட்டு நல்ல ஆக்ஷனு, அப்படி ஒரு 50% என்னடா சூப்பராக இருக்கேன்ட்ருக்கும், இன்னொரு 50% என்னடா இவன் இப்படி இருக்கேன்ட்ருக்கும், அப்படி கலந்து ஒரு கலவை மாதிரி, அதுதான் அது கரெக்டான ஒரு ஜட்ஜி, ஒன் டைம் பார்க்கலாம், ஓகே ஒரு தடவை பார்க்கலாம், சூப்பர் சூப்பர் ப்ரோ, படம் செம்ம, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஃபேமிலி நல்ல படம் தான், செம்ம, ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இன்ட்ரோ வந்திருக்கு, பரவாயில்ல செம்மையாக இருக்கு, எல்லாம் பக்கா சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படத்துலேருந்து என்ன சொல்ல வராங்க, நம்பிக்கை துரோகம் பண்ண வேண்டாம், அதுதான் கான்செப்ட், பரவாயில்ல சும்மா செம்மையாக இருக்குது, அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஃபேமிலியோடு நல்லா பேச பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை நெகட்டிவ் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, ஃபேமிலியோட சூப்பராக பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட்டு நல்லா பண்ணலாம், சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கலாம், நல்லா பண்ணியிருக்காரு, சண்டை அதிகமாக இருக்குன்னு பார்த்தா அதிகமாக இல்லை, நார்மலாக அப்படியே போகுது. படத்தில் அந்த ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த வில்லன் சைடில் ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் நல்லா ஒரிஜினலாக இருந்துச்சு, பட் அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபைட் சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்லாம் இல்லாமல் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கலாம், ஓவராக ஸ்லோ மோஷன் போட்டு அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் மெலோ ட்ராமேட்டிக்காக இருந்துச்சு, பட் அந்த பொண்ணு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, ஒரு சாங் அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஃபஸ்ட்டில், இன்னொரு சாங் நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஒரு தடவை பார்க்கலான்லாம் போய் சொல்ல முடியாது ப்ரோ, அவாய்ட் பண்ணிடலாம், வேறு மீதி மூணு படம் வந்திருக்கு, அதோட ரிவ்யூலாம் பார்த்துட்டு மீதி எதாவது பெட்டராக இருந்தால் போகலாம். படத்தில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சும்மா உட்காந்து 2 மணி நேரம் பிளட்டு அருவாள் இதெல்லாம் சும்மா பார்க்கணும், வெரைட்டி வெரைட்டியாக எப்படி கத்திகள்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஊரில் எவ்வளோ கத்திகள்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுன்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம், மற்றபடிலாம் பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ, 2 மணி நேரம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் அதில் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எடுக்கிறது தான் கரெக்டாக எடுத்திருந்தாங்க, ஆனால் ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக புதுசாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுற்றி கேமரா ஒன்று, தூரத்துலேருந்து ஒன்று, கிட்டக்க ஒன்று, அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தாங்க, எல்லாமே வெறும் வெட்டு குத்து தான், தெரில ப்ரோ, நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் நல்லாயிருக்கும், அவங்க எங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும், அதுதான் வந்து முக்கியம், நாங்கள் மன்னிக்கிறோம் ப்ரோ உங்களை, நாங்கள் வந்து படத்தை மாறல் நாங்கள் கற்றுக்கிட்டோம், நாங்கள் வந்து தாராளமாக உங்களை மன்னிக்கிறோம், ஆடியன்ஸ் நாங்கள் மன்னிக்கிறோம் உங்களை. ராதா ரவி தான் நல்லா நடிச்சிருந்தாரு, நல்லா நடித்ததால் டேரக்டருக்கு புரிய பிடிக்கலன்னு நினைக்கிறேன், 4 நிமிஷம் தான் வச்சுருக்காங்க, அவரும் 2 கோலாலாம் பண்ணியிருந்தா டேரக்டர் அவருக்கு ஒரு 20 நிமிஷம் சீன் வச்சுருப்பாங்க. கபடி சீக்வன்ஸாக அதில் மட்டும்தான் அருவாள் யூஸ் பண்ணல, மற்றபடி சீனில் ரொபாட்ஸை கூட அருவாள் யூஸ் பண்ணிட்டாங்க, கபடி சீக்வன்ஸை நல்லாவில் யூஸ் பண்ணல, கபடி சீக்வன்ஸை லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் இருந்துச்சு, அதனால் வந்து இங்கே கபடி படம்னு சொன்னதால் அதில் எப்படி 2-on-2 எடுத்தாங்கன்னு தெரில, கபடி ரூல்ஸ் படி லாஜிக் இல்லை, ஆப்ரெண்டில் 2 பேர் இருந்தாங்க, இங்கே மினிமம் 6-7 பேர் இருக்கணும், கபடியில் 2-on-2 டபிள்யூடபிள்யூ மேட்ச்சுன்னு நினச்சாங்களா இல்லை கபடின்னு நினச்சாங்களான்னு தெரில, தப்பாக இருந்துச்சு.
அதர்வா வந்து எல்லார் மாதிரியும் தான் படத்தில் வந்திருக்காரு, வெட்டியிருக்காரு, அதே எக்ஸ்ப்ரெஷன். அவங்க அருவாள் யூஸ் பண்ணல, அதனால் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இந்த படத்தில். அரு கண்மணிக்கும் நாங்கள் லாஸ்ட்டில் சரி டேரக்டர் வந்து அவங்களுக்கு ஒரு கத்தியை குடிச்சு குத்திடுவாங்களோன்னு நினச்சேன் ராதிகாவை, ஆனால் அதுக்காக ட்விஸ்ட்டு. இவரோட சொன்னதுக்கப்புறமா இதை கேள்வி கேட்குறீங்கன்னா, நாங்கள் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி கற்றுக்கிட்டோம், நாங்கள் டேரக்டர் மன்னிச்சிட்டோம், இதான் அப்புறம் ஓவரால் இது.